ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஜனவரி வீக் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நிஃப்டி 50 அண்டு இந்தியா விக்ஸ் என்னோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்தியா விக்ஸ் என்ன ரேஞ்சு அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 10.5 12.3 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து 12.3 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 13.5 வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் வந்து இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 9.5 12.5 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சே 12.5 வந்து மூவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னா 13.5 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சைன் வேவ் பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மைனர் ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த சைன் வேவ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. மேபி அப்படி அப்படியே சைன் வேவ்லேயே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்தியாக்ஸோட ரேஞ்ச் வந்து 12.5 வரைக்கும் இருக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த 19,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து 19,900 ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 19,500 பிரேக் அவுட் பண்ணல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா 19,300 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் இது லாஸ்ட் வீக் ஆகஸ்ட் செகண்ட் வீக் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது வெள்ளிக்கிழமை க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அது 19,500 பிரேக் அவுட் பண்ணி 19,500 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 19,600 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து சைடுவேல மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங் வச்சுருந்ததுனால கொஞ்சம் டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் ட்ரேடிங் சீசனும் நல்லா வெரைட்டி இருந்துச்சு. அப்சைடையும் டவுன் சைடும் மூமெண்ட்லேயே இருந்தது. ஸோ இந்த வாரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வாரம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படி மேலே மூவ் பண்ண போச்சுன்னா மேக்ஸிமம் வந்து 19,500 கிட்டத்தட்ட வந்து 20,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு ரீசெண்ட் ஹை வந்து 19,998. ஸோ இந்த வாரம் வந்து அது வந்து 20,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நிஃப்டி 50 ரேஞ்ச் வந்து 19,500 20,000 ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இன்கேஸ் அது 19,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 19,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. சென்சேனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, 19,600 100,000 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதே நேரத்தில் புட் சைடு வந்து எந்த அதிகமான கான்ட்ராக்ட் வந்து ரெக்கார்ட் ஆகல, அது வந்து 66,000 மட்டும்தான். ஸோ அது வந்து அதே நேரத்தில் 19,700 83,000 19,900 84,000 கிட்டத்தட்ட வந்து 20,100 72,000 கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 20,100 இப்போ இருக்க ரேஞ்சு 19,600 20,100 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே நேரத்தில் புட் சைடு பார்த்தீங்கன்னா 19,500 89,000 கான்ட்ராக்டும் 19,400 60,000 கான்ட்ராக்டும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 19,500 கிட்டத்தட்ட வந்து 20,100 மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தோட ரேஞ்ச் நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஷன் எந்த அளவுக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ட்ரெண்டை வச்சியும் அதே நேரத்தில் ஆப்ஷன் சைனை வச்சும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.